நான் பார்வதி லவ் பண்ற விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிடலாம் தான் வீட்டுக்கே வந்தேன். ஆனா பார்வதி எனக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டா. நீங்க அம்மா கிட்ட என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். பார்வதி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படா தைரியமா மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொல்ல முடியும்? பார்வதி என்ன காதலிக்கிறாள்னே எனக்கு சந்தேகமா இருக்கு. பார்வதி மனசுல நான் இருக்கேன், ஆனா கடவுளா இருக்கணா இல்ல காதலனா இருக்கணான்னு கண்டுபிடிக்க முடியாம குழம்பி போயிருக்கேன். இந்த சூழ்நிலையில நான் எப்படா பார்வதி லவ் பண்ற விஷயத்தை அம்மா கிட்ட சொல்ல முடியும்? ஓகே ப்ரோ, உன்னோட குழப்பத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் விட கண்டுபிடிக்கிறோம். ஆனா ஒரு கண்டிஷன் ப்ரோ, இப்ப இருந்து இல்ல இந்த செகண்ட்ல இருந்து நாங்க என்ன சொல்றோமோ அததான் நீ கேக்குற, அந்த மாதிரிதான் நீ நடந்துக்கிற. என்னடா சொல்ற? பார்வதி மனசுக்குள்ள காதல் இருக்கு இல்லையா, அது எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு சின்னதா ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. என்னதான் உனக்கு தம்பியா இருந்தாலும் இந்த லவ் விஷயத்துல கொஞ்ச நாளைக்கு நான் உனக்கு குருவா இருக்கேன், அதனால நான் சொல்றத மட்டும் நீ கேளு ப்ரோ. ஆமா அது, கொஞ்ச நாளைக்கு நாங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோ, அது போதும். அருண், இப்ப இருந்தே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா ஷம், வரம் ப்ரோ. இந்த ஆதி இப்படி அந்த பல்ட்டி அடிப்பானே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பெரிய ஆதி கடவுர் ஆதித்யா, மனசுக்குள்ள இருக்க காதல கூட வெளியே சொல்ல முடியல. இவெல்லாம் எதுக்கு காதல் பண்ணணும்? இவங்க காதலுக்காக நான் அடி வாங்கணுமா? இவங்களும் எங்க காதலும் அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் என்னத்தை இப்படியே ஆயிடுச்சு. ஏய், நானே அதத்தான் நினைச்சு நொந்து போயிருக்கேன். நீ வேற வெந்த புண்ட வேலை பாச்சாத. இந்த பார்வதி விஷயத்துல நாம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் அத்த? அவளுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்க சரியா சொன்னீங்க அத்த, பார்வதிக்கு டைம் நல்லா இருக்கு, உங்களுக்கு தான் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏய், என்னடா சொல்ற? நான் தான் அந்த டைரி விஷயத்திலே சொன்னல, எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்கன்னு. அப்புறம் எதுக்கு பார்வதிக்கு பால்ல விஷம் கலந்து கொடுத்து சாவடிக்க பாத்தீங்க? ஏய் குரு, அவ உனக்கும் அவளுக்கும் நிச்சயமா இருக்க கல்யாணத்தை நிறுத்தி தான் தவறு இருக்கா? அதுக்கப்புறம் ஆதியத்தான் வரமா கேட்க போறேன்னு நான் நினைச்சேன்டா. அதனாலதான் பால்ல விஷத்தை கலந்து அவளை கொல்லணும்னு முடிவு பண்ண. கடைசியில பார்த்தா அவ உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வரம் கேட்டாலே, அது எப்படி எனக்கு தெரியும்? எனக்கு தெரியாம நீங்க இப்படி ஒரு வேலை பாப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கோபப்படாதீங்கன்னு, பார்வதியால உங்க கல்யாணம் நிக்க கூடாதுன்னு அத்தை எப்படி பண்ணாங்க? அப்படின்னா பார்வதி கொல்ல திட்டம் போட்டுருவீங்களா? மன்னிக்கவே முடியாது. பார்வதிக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சு, உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன். பார்வதி எனக்கு வேணும். எங்க கல்யாணத்துக்கு இடைஞ்சலா யாராவது குறுக்கா இருந்தாங்கன்னா அத வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கோவப்படாத குரு, பார்வதி நோக்கம் என்னன்னு தெரியாமதான் தப்பு பண்ணிட்டேன். இப்பதான் அவ உன் கூட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அக்கா கிட்ட வர வாங்கிட்டால, அப்புறம் எனக்கு என்ன கவலை? அவளுக்கும் உனக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு இங்கிருந்து மும்பைக்கு அனுப்பி வைக்கிறேன், போதுமா? உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், பார்வதி உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிதான் அத்தா உங்களை இங்க வர வச்சாங்க. அப்படி இருக்கும்போது அத்தையே உங்க கல்யாணத்துக்கு எதிரா நிப்பாங்களா? ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, கோச்சுக்காதீங்கண்ணா. பார்வதி போட்டோ பார்த்த உடனே மும்பைல இருந்து பறந்து வந்த, அவளை நேர்ல பார்த்த உடனே அவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போகணும் முடிவு பண்ணிட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு அமைதியா இருங்க. பார்வதி என் சொத்து, அவளை பாதுகாக்கிறது என் வேலை. அவளுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சு, என்ன பத்தி தெரியும்ல, அவ்வளவுதான். என்னத்த குரு, பார்வதிக்காக இப்படி உருகுறான்? அந்த சமையல்காரிக்காக ஆதி கடவுர் ஆதித்யாவே உருகும் போது இந்த வெறும் பய உருகுறதுல ஆச்சரியம் என்னடி? எல்லா ஆம்பளைங்களையும் இப்படித்தான் சொக்கு பொடி போட்டு மயக்கி வச்சிருக்கா.
இப்படி அந்த சமையல் கறிக்கிட்டு என்னதான் இருக்குன்னு தெரியல. குரு வேற இப்படி சொல்லிட்டு போறான், இப்ப என்னத்த பண்றது? அகிலாண்டேஸ்வரி சொல்லியே கேக்காதனா இந்த குரு சொல்லி கேட்டுருவனா? சொல்றவங்க எல்லாம் சொல்லட்டும், நாம செய்யறது செஞ்சுகிட்டே இருப்போம். யார பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. உமா, இதுக்கு மேல இங்க நிக்காத, கிளம்பு. சரிங்க. கணேசன கூட உன் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி வீட்டுல வச்சு பூட்டிட்டம்மா. அம்மா கிட்ட நீ வரம் கேக்குற வரைக்கும் என் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டே இருந்தேன். நாளா பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்க. இந்த என் கையால உனக்கு ஊட்டி விடுறம்மா, நீ சாப்பிடுமா? டேய் கணேசா, இந்த நீ சாப்பிடு. உங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டி விட்டு எத்தனை நாளாச்சு. இந்த சாப்பிடு. ரெட்டிப்பு சந்தோஷத்துல இருக்கம்மா, என்னால சாப்பிட முடியாது, நீங்க சாப்பிடுங்க. நீ அம்மா கிட்ட எந்த தடை வந்தாலும் என் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு கேட்ட பாரு, அது ஒரு சந்தோஷம். அப்புறம் அம்மா பெரிய தம்பி கிட்ட வடஜாமா சொன்னதை பத்தி விசாரிக்கும் போது எங்க பெரிய தம்பி ஆமான்னு சொல்லிடுவாரோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அவரு அம்மா விருப்பத்துக்கு மாறா நடந்துக்க மாட்டேன்னு சொன்னார் பாத்தியா, அது ஒரு சந்தோஷம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனி உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. நீ சாப்பிடுமா? நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுற. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறன்னாரு, நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கியாக்கா? என்னக்கா அப்படி பாக்குற? பெரியாவ அவங்க அம்மா கிட்ட அப்படி சொல்ல வச்சது நீ தானக்கா? எனக்கு தெரியும், நீ தான் பெரியாவ உண்மைய சொல்ல விடாம தடுத்திருக்க. பெரியா உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னு உனக்கு தெரியுமாக்கா? நீ தவறு அந்த மூணு நாளும் பெரியாவும் பச்சை தண்ணி கூட பல்ல படாம பட்டினி கிடந்தாரு.
கணேசா, என்னடா சொல்ற? பெரியய்யா பச்ச தண்ணி கூட குடிக்காம பட்னி கிடந்தாரா? ஆமா பெரியா, மயக்கம் போட்டு எல்லாம் விழுந்துட்டாரு. டாக்டர் எல்லாம் வந்து பார்த்தாங்க. வீட்டுக்கு வெளியே நீ தவறந்த, ஆனா உனக்காக பெரியா வீட்டுக்குள்ளே தவறந்திருக்காரு. அவரோட மனச புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டேக்கா. பட்னி கடந்த உனக்கு அப்பா ஊட்டி விட்டாருன்னு சந்தோஷமா சாப்பிடுற, ஆனா பெரியா இன்னும் சாப்பிட்டாரா இல்லன்னு கூட தெரியல. நீ சாப்பிடுக்கா, சந்தோஷமா சாப்பிடு. பெரிய பத்தி உனக்கு என்ன, அவர் என்னன்னா உனக்கு என்ன? நீ சாப்பிடுக்கா. பட்னி கடந்த உனக்கு அப்பா ஊட்டி விட்டாருன்னு சந்தோஷமா சாப்பிடுற, ஆனா பெரியா இன்னும் சாப்பிட்டாரா இல்லைன்னு கூட தெரியல. உனக்கும் பார்வதிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அப்போ பார்வதி எதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு எந்த தடை வந்தாலும் நீங்க தான் நடத்தி கொடுக்கணும்னு அகிலாண்டேஸ்வரி ஆண்டி கிட்ட கேட்டுச்சு? அத பத்தி உனக்கு என்னடா கவலை? அதுக்குதான் காரணத்தை அவளே சொல்லிட்டால. அது மட்டும் இல்லாம அகிலா அக்காவே உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வரம் கொடுத்திருக்காங்க. இனிமே அந்த ஆண்டவனை நினைச்சாலும் உங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனா ஒண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்வதிய நீங்க கூட்டிட்டே வரக்கூடாது. புரியுதத்த, பார்வதிய மும்பை கழிச்சிட்டு போயிட்டோம்னா நீங்களே அவளை பாக்கணும்னு கூப்பிட்டா கூட அவளை அழைச்சிட்டு வர முடியாது. இல்ல, நான் அழைச்சிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றதான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அத்த. நீங்களும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஷாம் சொல்லு அருண். என்ன அருண்? அது ஒண்ணு இல்ல ஷாம், அண்ணி ப்ரோக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. ஓ அப்படியா, நீ அதை வாங்கிட்டு போய் ப்ரோக்கிட்ட கொடுத்து. ஓகே அருண், நான் கொடுத்துறேன். குடு பார்வதி. அண்ணி குடுங்க. குடு பார்வதி, நான் ஆதிட்ட நான் கொடுத்துறேன்.
பார்வதி, ஆதிக்கு நீ இந்த சாப்பாட்ட இந்த வீட்டு வேலைக்காரியா கொண்டு வந்தியா இல்ல அவனோட காதலியா கொண்டு வந்தியா? வீட்டு வேலைக்காரியா தான் கொண்டு வந்த. அப்ப இந்த ஆதி இப்ப சாப்பிட மாட்டான், எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போ, வேணாம் மாமா. புடி சாப்பாடு கொண்டு போன. ஏய், கேக்குறது காதுல விழல. யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன? இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? வனஜா, என்ன அவகிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க? நான் ஒண்ணு சத்தம் போடலக்கா. இந்நேரத்துக்கு மாடிக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்கா. யாருக்கடி கொண்டு போனேன்னு கேட்டா வாய திறக்காம நிக்கிறா. இவகிட்ட என்னமோ திருட்டுத்தனம் இருக்கு, அதனாலதான் நம்ம எல்லாரும் கேக்க கேக்க வாய திறக்காம நிக்கிறா. இப்ப நீ பதில் சொல்லனா உன்ன தப்பா பேசுவாங்க. பார்வதி, வாய திறந்து பேசு. பார்வதி, எதுக்கு இப்படி அமைதியா இருக்க? வாய திறந்து பேசு. யாருக்காக சாப்பாடு எடுத்துட்டு போன? வேற வழி இல்ல, அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். சொல்லு பார்வதி. பார்வதி, எதுக்காக தயங்கிட்டு இருக்க? எனக்காக தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தான் சொல்ல வேண்டியதானே. நீ சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னியா? ஆமா ஆண்டி. மொட்டை மாடியில நிலாவை பாத்துட்டு நிலா சோறு சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைய பார்வதி கிட்ட சொன்னேன். அவளும் சரி, நீங்க மேல வெயிட் பண்ணுங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கீழே இறங்கி வரேன், பார்த்தா நீங்க பார்வதிய விசாரிச்சிட்டு இருக்கீங்க. இந்த மூஞ்சிக்கு நிலா சோறு கேக்குதா? பார்வதி, அம்மா குருவுக்காக தான் சாப்பாடு எடுத்துட்டு போனேன்னு வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே? அன்னைக்கு டைரி விஷயத்துல இப்படியே தான் பண்ண நீ. அகிலா, நீ ஏதாவது திட்டுவன் நினைச்சு பார்வதி பயந்துகிட்டு சொல்லாம இருந்திருப்பா. குரு, சொல்லுங்க ஆண்டி. இனிமே நைட்ல மொட்டை மாடியில மீட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம், புரியுதா? ஓகே, சாரி ஆண்டி, இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. சரி,
எல்லாரும் போய் தூங்குங்க.